நம்ம ஃபிசியோதெரப்பினா என்ன, ஃபிசியோதெரப்பிஸ்டோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இது இயன்முறை மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இயன்முறை மருத்துவத்தை வழங்குறவங்களை நம்ம இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயன்முறை மருத்துவம் என்றால் என்ன அப்படின்னா, இயங்காதவர்களை இயங்க வைக்கும் மருத்துவம் அப்படின்னு நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும். இந்த இயன்முறை மருத்துவர்களுடைய பங்களிப்பு வந்து வெறும் வலி நிவாரண துறையில் மட்டும்தான் இருக்கான நிச்சயமாக கிடையாது. நம் குழந்தை பருவத்தில் இருந்து முதுமை பருவம் வரை ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு இவர்களால் தக்க பயிற்சிகள் மூலமாக அதை சரி செய்ய முடியும். அப்படி ஏதாவது வேறுபாடுகள், அப்நார்மலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய வேறுபாடுகள் ஏதாவது தென்பட்டால் இவர்களை தக்க மருத்துவர்களை பரிந்துரை செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் கர்ப்ப காலம் மற்றும் கர்ப்ப காலத்திற்கு அப்புறமாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை முன்கூட்டியே வரவிடாமல் தடுப்பதற்காகவும் இவர்களின் பயிற்சிகள் இருக்கின்றன. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் நாம் இயன்முறை மருத்துவர்களை சந்திக்க வேண்டுமா என்று நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இயன்முறை மருத்துவர்கள் அவர்களாகவே பரிசோதனை செய்து நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உபாதைகளுக்கு தகுந்தவாறு பயிற்சிகள் அளிக்க முடியும். இந்த பதிவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.